டயலாக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அதாவது மீசை முறுக்கு திரைப்படம் என்னை போன்ற சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கும் பலருடைய சொந்த வாழ்க்கையுடன் சேர்த்து பார்க்கக்கூடிய படமாக இருந்தது. அந்த படத்தை பார்த்தேன், மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதான் அந்த டயலாக்கோடைய இன்றைய தின வீடியோவை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்திருக்கின்றேன். ஸோ இன்றைய தினத்துடைய டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க, எங்களுடைய ஜிமெயில் டிரைவில் இருக்கிற ஸ்டோரேஜில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணின மெமரியை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் ஜிமெயிலில் வந்து அடிக்கடி ஜிமெயில் டிரைவ் மூலமாக வீடியோ இல்லாட்டிக்கு ஃபைல் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்றால் உங்களுடைய ஜிமெயில் டிரைவ் ஒரு நாளில் ஃபுல் ஆயிடும். இந்த ஃபுல்லான பிறகு உங்களுடைய ஜிமெயில் டிரைவை வந்து நீங்கள் மேலதிக யூசேஜுக்காக மேலதிக மெமரி நீங்கள் ஜிமெயிலிடமிருந்து வாங்க காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி காசு கொடுத்து வாங்காமல் எவ்வாறு நீங்கள் பயன்படுத்திய பழைய வீடியோஸை அழித்து அதன் மூலமாக உங்களுடைய புதிய வீடியோஸை அங்கே ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பார்க்க இருக்கின்றோம். அது வந்து பெரிய கஷ்டமான விடயம் இல்லை, இருந்தாலும் அதில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15 GB வந்து ஃபுல் ஆகிட்டு இந்த ஜிமெயிலுக்கு. நாங்கள் வந்து இதை இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அழிக்கணும். இதில் டிலீட் பட்டன் இருக்குது, இந்த டிலீட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அழிக்கலாம். அழிச்சாச்சு. இப்போ மிச்சத்தையும் செலக்ட் பண்ணுவோம், செலக்ட் பண்ணி அழிப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த இதையும் செலக்ட் பண்ணி அழிப்போம். இப்போ எப்படித்தான் அழித்தாலும் உங்களுடைய 15 GB ஃபுல் ஆகிட்டு சொல்லி தான் வருது. இப்போ நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், இருந்தாலும் ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் என்னென்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனி நான் இந்த ஜிமெயிலை பாதிக்க இயலாது, வேறு ஒரு ஜிமெயில் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்கள் இந்த பின் என்ற சொல்லியிருக்கு, இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் அழித்தாலும் இந்த பின் என்றதுக்குள்ளே அழியாமல் சேவ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பின் என்ற இடத்துல இருக்கிற அனைத்து வீடியோக்களையும் செலக்ட் பண்ணி திருப்பி டிலீட் பட்டனை கிளிக் பண்ணி டிலீட் ஃபோரெவர், எப்போவுமே எங்களுக்கு தேவையே இல்லை, அழித்து விடுவோம்னு சொல்லி அழிச்சிடுங்க. அழிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ மிச்சத்தையும் அழியுங்க, இருக்கிற அனைத்து வீடியோக்களையும் அழித்து இப்போ எல்லாம் அழிச்சாச்சு. இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்க இந்த அக்கௌண்ட்டை. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 15 GB வந்து உங்களுக்கு ஜூஸ்ட் ஆகிட்டது. இனி உங்களால் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி இருந்த விடயம் வந்து இல்லாமல் போய் உங்களுக்கு நீங்கள் மேலதிகமாக உங்களுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்குமான ஃப்ரீ மெமரி உங்களுக்கு கிடச்சிது. நீங்கள் காசு பே பண்ணாமல் அதாவது 13 GB உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. 2 GB இமெயிலில் பயன்படுத்தியிருக்கீங்க, 13 GB உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இனி காசு கொடுத்து ஜிமெயிலிடமிருந்து அந்த மெமரியை வந்து மெமரிக்கான பிளேஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இலவசமாக இந்த ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட அந்த இடத்துல இருக்கிற மெமரியில் நீங்கள் திரும்பி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க